ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமர் மூஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேரிச்சம்பழம் அல்வா பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், பேரிச்சம்பழம் 100 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு நெய், முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழ விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் ஜீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேரிச்சம்பழத்துலேயே நிறைய இனிப்பு இருக்கிறதுனால நம்ம 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாலே போதும். எல்லாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது. இதுக்கு நம்ம கொஞ்சமாக தான் நெய் சேர்த்தோம், நல்லா சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு, நல்லா சூப்பராக வாசமாக இருக்குது. இப்போ ஹெல்தியான பேரிச்சம்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.